ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த காலை வேளையிலே தெய்வீக மன்னா நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே விசேஷமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினாலாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த காலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், என்ன தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே எவ்வளவோ கோடி ஜனங்கள் இருக்க, தேவன் உங்களை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் அதற்குள் இருக்கிறது. நீங்கள் தானாக ரட்சிக்கப்படவில்லை, தானாக தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரவில்லை, தானாக நீங்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை. தேவனுடைய தீர்மானத்தின்படி உங்கள் தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாகும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்கள் கருவை, கர்த்தருடைய கண்கள் உங்கள் கருவை கண்டது. எனவேதான் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை ஒரு சகோதரன் மூலமாகவோ, ஒரு சகோதரியின் மூலமாகவோ, இல்லை என்றால் ஒரு கைப்பிரதி மூலமாகவோ, இல்லை என்றால் தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாகவோ, ஒரு நற்செய்தி கூட்டத்தின் மூலமாகவோ கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த சந்திப்பு ஏதோ எதர்ச்சியாய் நடந்த ஒரு காரியம் இது அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். எனவே உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், இது சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. இந்த அழைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை பார்த்து, தீமோத்தேயே நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீ போராடு. விசுவாசத்தில் போராடு. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டே அந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் தந்தா என்று விசுவாசிப்பதுதான் இது விசுவாசத்தின் நல்ல ஒரு போராட்டம். இந்த விசுவாச போராட்டத்திலே நீங்கள் பங்கு பெறும் பொழுது உங்கள் வாழ்விலே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மறைந்திருக்கிற மகிமையுள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த நல்ல போராட்டத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறார். கண்டு அல்ல, காணாமல் விசுவாசித்து. சகோதரனே, சகோதரியே, நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் என்றால் போராட்டத்திலே நீ ஜெயம் பெறுவதற்காக. நீ எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். போராடி ஜெயம் பெறுகிற உன் வாழ்விலே நித்திய ஜீவனை நீ பற்றி கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான செழிப்புகள், உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் விசுவாசத்தினாலே உனக்கு அவர் தருகிறார். நீ தேவனுடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் உனக்கு அவர் தருகிறார். நல்லது. அது மாத்திரமல்லாமல் அதற்கு மேலே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். உன்னுடைய அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். நித்திய ஜீவன் தேவன் நமக்கு தந்திருக்கிற அழிவில்லாத ஒரு ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. எனவேதான் இந்த ஜீவனை நாம் இழந்து போகாதபடிக்கு இந்த ஜீவனை நாம் பற்றிக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக.
நான் அழைக்கப்பட்ட நோக்கம் எதற்காக என்றால் முதலாவதாக நல்ல போராட்டத்தை நான் போராடி ஜெயத்தை பெறுவதற்காக நான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்னை இரட்சித்திருக்கிறார் சகோதரனே அருமையான சகோதரியே உன் வாழ்விலே கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அந்த இரட்சிப்பை குறித்து நீ சந்தோஷப்படு அதற்காக தான் உன்னை தேவன் அழைத்திருக்கிறார் எனவே நல்ல போராட்டம் போராடுங்கள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார் ஒரு கணம் தேவனுடைய சமூகத்திலே நம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே நீர் எங்களை அழைத்த அழைப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா விசுவாசத்திலே நாங்கள் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராட நித்திய ஜீவனை நாங்கள் பற்றிக்கொள்ள நீர் எங்களை அழைத்திரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அழைப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக அழைப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக உமக்கு நன்றியப்பா இந்த அழைப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள அழைப்பிலிருந்து நாங்கள் ஒருவரும் விலகாதபடிக்கு எங்கள் அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நிற்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு மாபெரும் அழைப்பை நீர் எங்களுக்கு தந்திரே அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக இந்த நாளிலே நாங்கள் கயிற்று செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்